கோத்தபாய ஆரம்பித்து அப்புறம் அவர் இன்னொரு ராஜபக்சே குடும்பம் எல்லாமே அப்படியே மஹிந்தா உட்பட எல்லாருமே வந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடாது ஆட்சியர்னு சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு நீங்கள் தவறான பாதையில் வந்துட்டு பொருளாதாரத்தை கொண்டு சென்றீங்க அப்படின்றது மட்டுமில்லை மிகப்பெரிய அளவிற்கு ஊழல். அந்த ஊழலில் சென்று செலுத்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அதன் மூலம் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை அதன் மூலம் ஓரளவிற்கு அவர் தீர்க்க வேண்டும்ன்றது அந்த போராட்டிய மக்களினுடைய குரல். ஸோ கான்ஸ்டிடியூஷனே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டி சொன்னது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் அதை பற்றி உலக நாடுகள் எதுவும் பேசலை, அது ஏனோ தெரியல, இந்த நாட்டு பத்திரிகைகளும் பேசலை. கட்டாயம் எந்த ஆட்சியை வந்துட்டு தூக்கி வழியில் அறிஞ்சாங்களோ அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்த அதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களாம் இவருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னோம்னா இன்னமும் கோத்தபாயா ஸ்டில் இன் கண்ட்ரோல். கோத்தபாயா ராஜபக்சா, மஹிந்த ராஜபக்சா, அப்புறம் ஃபசல் ராஜபக்சா இவங்களுடைய ஆளத்தான் இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எதிரெதிர் திசையில் அரசியல் பண்ணாலும் இவங்க ஒற்றை ஆற்றல் தான் அப்படின்னு ஈழத்தமிழர் பிரச்சனை எப்பவுமே நம்ம பார்த்தோம். இப்போ சதீஷ் வந்து சொல்கிறார் எல்லா ஊழல் எவ்வளோ பணம் அந்த நாட்டு வெளிநாட்டில் இங்கே இருந்து ஆட்சியில் வந்தவர்கள் சார்பாக அங்கே வெளிநாட்டு பேரில் வெளிநாட்டு வங்கிகளில் எவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னால் ரணில் ஆதரிப்பாரா? ஏன் ரணிலுக்கு போக வர மாட்டேங்குது? இவ்வளோ பணம் மில்லியன்ஸில் பில்லியன்ஸில் வந்துட்டு வெளிநாட்டில் கூச்சி கிடக்குது, இந்த நாட்டில் வந்துட்டு அந்நிய செலாவணி பற்றாக்குறை வரும்போது அதை செய்யணும் அப்படின்னு ஏன் ரணிலுக்கு தோண மாட்டேங்குது? தோணாது. ஏன்னா இவருக்கு தேவை பதவி, இவ்வளோ பெரிய உதவிகள் எல்லாம் செய்த இந்திய கடைசியில் என்ன கேட்குது என்றார் அவர். அதானிக்கான ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன, அப்போ அது மரியாதையும் அந்த இடத்துல நம்ம இழந்துருச்சுடா இந்தியா. அப்போ இதில் என்ன இருக்குது இந்த பிரச்சனையில்? நீங்கள் ஈழம் கேளுங்க, வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு அந்த போராட்டத்துக்கு இடையே இந்த விஷயத்தையும் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமா இல்லை இந்த நேரத்தில் அதை வந்துட்டு சொன்னால் யார்கிட்ட வைக்கிறது? வணக்கம் சார். வணக்கம். இலங்கையின் தற்காலிக அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அதிபராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவரும் விலகணும் அப்படிங்கிறது தான் போராட்டக்காரர்களோட முக்கியமான கோரிக்கை. அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, இது எப்படி பார்க்கறது திரும்ப? அதுதான், இலங்கையினுடைய அரசியல் வந்துட்டு மக்கள் அரசியலால் இல்லாமல் இன்னமும் கட்சி அரசியலாகவும் அது பன்னாட்டு பிடியிலும் இன்னும் சிக்கி அதன் அடிப்படையில் தான் இது போகுது அப்படின்றதோடைய அர்த்தம் இது. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கோத்தபாய ராஜபக்சா கோதா ஓஹோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா அந்த ஆளுகின்ற அந்த கட்சி அது குடும்பம் கோத்தபாய ஆரம்பித்து அப்புறம் அவர் இன்னொரு ராஜபக்சே குடும்பம் எல்லாமே அப்படியே மஹிந்தா உட்பட எல்லாருமே வந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடாது ஆட்சியர்னு சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு நீங்கள் தவறான பாதையில் வந்துட்டு பொருளாதாரத்தை கொண்டு சென்றீங்க அப்படின்றது மட்டுமில்லை மிகப்பெரிய அளவிற்கு ஊழல். ஆனால் அந்த ஊழலில் சென்று செலுத்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அதன் மூலம் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை அதன் மூலம் ஓரளவிற்கு அவர் தீர்க்க வேண்டும்ன்றது அந்த போராட்டிய மக்களினுடைய குரல். இது நம்ம பெருசாக இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, போராட்டம் நடக்குது போராட்டம் நடக்குதுன்றதை இங்கே ஊடகம் சொல்கிறாங்களே ஒழிய அந்த போராட்டக்காரர்களுடைய ஆழமான அரசியல் கோரிக்கைகளை வந்துட்டு இவங்க பொருட்படுத்தவே இல்லை ஊடகங்கள். அதை நல்லா நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதை முதல்ல சரி பண்ணணும் அப்படின்றதும் உண்மையான ஒரு மக்களாட்சியை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். இந்த பிரசிடென்சி அப்படின்ற ஒரு குடியரசுத் தலைவர் தலைமையிலான அதிகாரமிக்க ஒரு குடியரசுத் தலைவர் தலைமையிலான ஒரு அரசு இலங்கையில் கூடாது, அது முழுமையான ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக வரணும். அதாவது பிரசிடெண்ட் இப்போ இது பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்கிறவர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி பிரசிடென்சின்றதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கான்ஸ்டிடியூஷனே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டி சொன்னது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் அதை பற்றி உலக நாடுகள் எதுவும் பேசலை, அது ஏனோ தெரியல, இந்த நாட்டு பத்திரிகைகளும் பேசலை. இவங்க எங்கேருந்து எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய போராட்டம், அங்கே போக்குவரத்து கிடையாது, எல்லோரும் ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு ரெண்டு மூணு ஷோல்டர் பேக்கில் ரெண்டு மூணு துணியை மட்டும் போட்டுக்கிட்டு அவங்க அப்படி அப்படியே வந்தாங்க, கண்டெய்னருக்குள்ளெல்லாம் ஏறி வந்தாங்க. அப்படி வந்த போராட்டம் வந்துட்டு வெறும் கோதா ஓஹோம் அப்படின்றது மட்டும் நோக்கம் இல்லை. தென் வாட் சார்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் தே வாண்டட் டு ஹேவ், எப்படிப்பட்ட அரசாங்கத்தை இலங்கையர் விரும்புகின்றனர் வரும்போது ஒரே ஒற்றை இது தான் அது வரணும், அது வந்துட்டு பார்லிமெண்ட்னால எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டருக்கேன ஒரு அமைச்சரவை, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. பிரசிடென்சி அப்படின்றத ஒழிக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு அதை பேசலை. ரெண்டாவது இவருக்கு எதிரான கோவம் என்ன அப்படின்னம்னா இவரை வந்துட்டு நாமினேட் பண்ணது கோத்தபாய ராஜபக்சா. கோத்தபாய ராஜபக்சா ஏன் இவரோட நாமினேட் பண்ணுறாங்கன்னா நம்ம போன தடவையே பேசணும். அது என்னென்னா இவர் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் தனித்து தனிமையாக பேசுகிறாங்க. அதில் என்ன அப்படின்னா நீ எதை வேணாலும் செய், ஆனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணாது. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் ஓப்பன் பண்ணி வடக்கு தொடர்ந்து இவங்களோட நாட்டுக்குள்ளேயே முடக்கணும் அப்படின்றது போராட்டக்காரர்களுடைய நோக்கம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இவர் என்ன பண்ணார், வசதியாக இருந்தாலும் வந்துட்டார். ரெண்டாவது ரணில் விக்ரமசிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் அவங்களுடைய சார்பாளர்,
அந்த நாடுகளை சார்ந்து தனது அரசியலை முன்னெடுத்தவர், அந்த நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், அவரே நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றவர். அவருடைய கட்சி வாங்கின மொத்த ஓட்டை வச்சுக்கிட்டு அந்த நேஷனல் லிஸ்ட்னு போடுவாங்க, அந்த லிஸ்ட்டில் ஒரு மெம்பராக இவர் வந்துட்டு அங்கே வந்தாரே ஒழிய ஹாசிட்டிஸ் அவர் வெற்றி பெற்றவர் கிடையாது, ஒரு தொகுதியில் கூட. அப்படியேப்பட்டவரை எப்படி ஏற்றுக்குவாங்க? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க 134 ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னம்னா, கட்டாயம் எந்த ஆட்சியை வந்துட்டு தூக்கி வெளியில் அறிஞ்சாங்களோ அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்த அதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களாம் இவருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னம்னா, இன்னமும் கோத்தபாயா ஸ்டில் இன் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது கோத்தபாயா ராஜபக்சா, மஹிந்த ராஜபக்சா, அப்புறம் ஃபசல் ராஜபக்சா இவங்களுடைய ஆளா தான் இருக்கா? இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எதிரெதிர் திசையில் அரசியல் பண்ணாலும் இவங்க ஒற்றை ஆட்கள் தான் அப்படின்னு ஈழத்தமிழர் பிரச்சனை எப்பவுமே நம்ம பார்த்தோம். எல்லாரும் பேச்சுவார்த்தையை வந்துட்டு வெற்றிகரமாக போகணும்னு சொல்லும்போது, நான் தான் பேச்சுவார்த்தையின் போது புலிகள் இயக்கத்தை உடைச்சேன் அப்படின்னு சொன்னவர் ரணில் விக்ரமசிங்க. அதனால தான் தமிழர்கள்ட்டையும் அவருக்கு ஆதரவு கிடையாது, எந்த ஆதரவும் கிடையாது. சிங்கள மக்களிடையே அவருக்கு ஒரு ஆதரவு கிடையாது, பிகாஸ் அவர் ஒரு பிராண்டட் அஸ் அ கன்னிங் பர்சன், அவ்வளோதான். அதோடு முடிஞ்சு போச்சு, இவருக்கு ஆதரவு விட்டுறது கிடையாது. ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 134 வாக்குகள், 265 பேர் தான் மொத்த மெம்பர்ஸு, 134 எவ்வளோ பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு பாருங்க. போராட்டக்காரர்கள் 6 முக்கியமான கோரிக்கைகள் வைச்சாங்க. அதில் முக்கியமானது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், அந்த கோத்தபாய அவங்கள வந்து வெளியில் போகணும்னு சொல்கிறது. அது ஒன்று மட்டும்தான் நிறைவேறியிருக்கு. இந்த 5 கோரிக்கைகளும் நிறைவேறல. அந்த 5 கோரிக்கைகளும் நிறைவேற வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேற்கொண்டு இப்போ ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில இந்த போராட்டங்கள் எந்த திசை நோக்கி போகும்? இல்லை, இந்த தேர்வு வந்துட்டு ஒரு 2.5 வருஷத்துக்கு தான். அது இலங்கையினுடைய அரசமைப்பு எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவர் வந்துட்டு இடைக்காலத்தில் ஏதாவது மரணமோ இல்லை வேற ஏதோ நிகழ்ந்து அவர் செயல்படாத சூழலில் அவருக்கு பதிலாக மாற்று ஒருத்தரை வந்துட்டு பார்லிமெண்ட் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய விதி. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் இருப்பார்ன்றது தான் வந்துட்டு இந்த இலங்கை மக்களுக்கு விதி. அந்த விதியை அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு எதிராக அவங்க போராடி தான் தீரணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு ரணில் விக்ரமசிங்கையை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மாற்றுக் கொள்கை கொண்ட கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, இவரும் அதே ஆள் தான். அப்போ அது அதுக்காக போய் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது? சிம்பிள் க்வெஸ்சன், கிடையாது. எனவே இவரை தூக்கி எறியணும் அப்படின்றதுக்காக இந்த போராட்டம் வலுக்கும், அது இலங்கைக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இலங்கையினுடைய அரசியல் மாற்றம் அவங்க வந்துட்டு வெறும் ஆளை மட்டும் மாற்றணும்லாம் சொல்லலை, அவங்க அரசியலே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசியலை மாற்றணும்னு சொல்லும்போது அது வேறொரு அரசியலுக்கு அது வரணும். அது இப்போ இவருக்கு கீழே வந்துட்டு சஜித் பிரேமதாசா வந்துட்டு பிரதமராக வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது என்ன ஆகும்னு தெரியாது. அடுத்த கட்டமாக அப்படி வந்தாலும் அவர் செயல்பட விடாது, இவர் எல்லா விதமான முட்டுக்கட்டையும் போடலாம். பார்லிமெண்ட்டுக்கே அதிகாரம், 21வது அமெண்ட்மெண்ட்டு என்னென்னோ சொல்லலாம். ஆனால் எதுவுமே கடைசியில் வந்துட்டு கையெழுத்து என்கிட்ட தானே வரணும் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ சதீஷ் வந்து சொல்கிறார், எல்லா ஊழல் எவ்வளோ பணம் அந்த நாட்டு வெளிநாட்டில் இங்கே இருந்து ஆட்சியில் வந்தவர்கள் சார்பாக அங்கே வெளிநாட்டு பேரில் வெளிநாட்டு வங்கிகளில் எவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னால் ரணில் ஆதரிப்பாரா? அப்போ இந்த சிக்கல் இருக்குது இல்லைங்களா? அப்போது அப்படி தான் இவர் செய்வார்ன்னும் போது அவரை இவங்க விடுவாங்களா? சஜித் பிரேமதாசா விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். எனவே இந்த போராட்டம் வந்துட்டு வலுப்பெறும், பெரிய அளவிற்கு நடக்கும், இலங்கையில் ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வர வரைக்கும் அந்த போராட்டம் நிற்காது. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ரணிலுக்கு வந்து அமெரிக்கா போன்ற இந்தியா எல்லாமே சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு காரணம் அவங்களுக்கு தோதான சி, இலங்கை மக்களுக்கு தான் இலங்கை நலன் முக்கியம், இந்திய மக்களுக்கு தான் இந்திய நலன் முக்கியம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன முக்கியம்? அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், அவங்களுக்கான அந்த பூகோள நலன், ஜியோ பாலிட்டிக்ஸு, அங்கே வந்துட்டு அந்த இந்தியன் ஓஷன் ரீஜனை கட்டுப்படுத்தணும், அங்கே வந்துட்டு நாங்கள் நம்மளுடைய படைகளை நிறுத்தி, இப்படியான விடயங்கள் தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. இலங்கையினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, இலங்கையில் இருக்கக்கூடிய வருவாய் ஒரு ஒருத்தருக்கும் தனிநபர் வருவாய் அதிகரிச்சிருக்குதா, அவங்களுடைய நாட்டினுடைய சிக்கல்னு அதை தீர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்மளோட யோசிக்கும் கிடையாது இல்லை. அப்போ எப்படி அது இலங்கை மக்களுக்கு சாதகமானதாக இருக்கும்? அப்போ இவங்களாம் அப்படி யோசிக்க வேண்டியவங்க. ஏன் ரணிலுக்கு கோபம் வர மாட்டேங்குது? இவ்வளோ பணம் மில்லியன்ஸில் பில்லியன்ஸில் வந்துட்டு வெளிநாட்டில் கூச்சி கிடக்குது, இந்த நாட்டில் வந்துட்டு அந்நிய செலாவணி பற்றாக்குறை வரும்போது அதை செய்யணும் அப்படின்னு ஏன் ரணிலுக்கு தோண மாட்டேங்குது? தோணாது. ஏன்னா இவருக்கு தேவை பதவி, ஆனால் மக்களுக்கு தேவை நலன், நாட்டினுடைய முன்னேற்றம். எனவே அந்நிய நாட்டு அரசுகள் அது எதுவாக இருந்தாலும் சரி அது அப்படி தான் செய்யும். நம்ம தான் பார்த்தோமே இவ்வளோ பெரிய உதவிகளெல்லாம் செய்த இந்திய கடைசியில் என்ன கேட்குது என்டர், அவர் அதானிக்கான ஒரு கான்ட்ராக்டை கேட்குது, அவ்வளோதான். அப்போ என்ன, அப்போ அந்த மரியாதையை அந்த இடத்துல நம்ம இழந்துருச்சு இல்லையா இந்தியா? அப்போ இதில் என்ன இருக்குது இதில்? இது ராஜா சொல்ல வரேன், இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அயலுறவு நடவடிக்கைகள்ன்றதெல்லாம் மக்களை புறந்தள்ளி விட்டு அரசுக்கும் அரசுக்கும் அப்படின்னம்னா எப்படி அது சரியாக வரும்?
இப்போ ரணில் வந்து தற்காலிக அதிபராக வந்து பதவியேற்கும் போது மக்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதாவது பாசிச சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பற்றி சொல்லுவாங்க. பொதுவாக அரசாங்கங்களை பற்றி தான் பாசிச சக்திகள் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அவர் வந்து முதல் முறையாக மக்கள் போராட்டங்களை பாசிச சக்திகள் அப்படின்னு பிராண்ட் பண்ணார். இப்போது அதிபராயிருக்காரு, அவர் கைக்கு அதிகாரம் வருது. இப்போ இந்த போராட்டங்களை எப்படி ஒடுக்குவார் அவர்? ஏற்கனவே அவர் சொன்னார், ஆர்டரை கொண்டு வர என்ன தேவையோ அதை செய்யுங்க அப்படின்னாரு. இராணுவத்துக்கிட்டே ஏன்னா நாங்கள் திரும்ப மாட்டேங்க, அவங்க என்ன செஞ்சாலும் இராணுவமும் போலீஸும் சிங்கள மக்களுக்கு எதிராக திரும்பாது. காரணம் என்னென்னா, சிங்கள பௌத்த இனவாத அரசியல் அப்படின்றது அந்த நாட்டினுடைய அரசியலே. அந்த அரசியல் எதிர்த்து மக்கள் விடுபட்டாங்க. ஆனால் அந்த டிஸ்பென்சேஷன் இராணுவமோ போலீஸோ விடுபடலை. விடுபடலைன்னா கூட அவங்களுக்கு எதிராக இவங்க வந்துட்டு துப்பாக்கி திரும்ப மாட்டாங்க. கோத்தபய ராஜபக்ச சொல்லியே இவங்க வந்துட்டு ரோட்டுக்கு வரல, இராணுவம் ரோட்டுக்கு வரல. ஒரு முறை வந்துச்சு, அந்த இராணுவ தளவாடங்கள் அது இது கவச வாகனம்லாம் வந்துச்சு. உடனே அமெரிக்கா உள்ளே போகுது என்ன சொல்லிட்டா, மனித உரிமைகள் மீறல் எதை செஞ்சால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னே அவங்களாம் உள்ளே போயிட்டாங்க. இதான் நடந்துச்சு. எனவே அந்த இராணுவம் வெளியில் வராத ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அந்த இராணுவம் தானே, அந்த இராணுவம் காவல் விமானப்படையும் தானே அவரை தப்பிக்கிறதுக்கே வழிவகு செய்து அனுப்பி வைக்கிறாங்க. கேட்ட சொல்லுவாங்க, நாங்கள் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் வி மஸ்ட் ஒபே த ஆர்டர் அப்படின்வாங்க. எல்லாம் அப்படி தான் இவங்கெல்லாம் செய்வாங்க. எனவே அதை பற்றி ஒன்றும் இல்லை. இவர் ஏன் ஃபாசிஸ்டத்தை நல்லாவே சொன்னீங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஃபாசிஸ்டாக ஆக முடியுமே ஒழிய மக்கள்லாம் ஆக முடியாது. அது இங்கே இருக்கிறவங்களும் அதுக்கு புரிஞ்சுக்கணும். முதல்ல இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, முக்கியமாக சேஞ்ச் இஸ் த ஆர்டர். ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அறம் அப்படின்றதே மாற்றம் தான். எது சரியா இல்லையா அதை மாற்றி அமைக்கணும் தானே. எல்லாருக்கும் எது பயனளிக்கலைன்னா அதை மாற்றி அமைக்கணும் தானே. அந்த மாற்றி அமைத்தலுக்கு மக்கள் தயாராகிட்டார்கள், அரசியல் தயாராகவில்லை. அதான் அங்கே முக்கியம். சஜித் பிரேமதாசாவை தவிர மற்ற யாருமே இதுக்கு தயாராக இல்லை. டவுன் டு எர்த், வாட் வி ஃபேஸ், நம்ம என்ன அவரை சந்திக்கிறோம் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளிப்படையாக வந்துட்டு அதுக்கான தீர்வுகள் அப்படின்ற ஒரு இடத்துல சஜித் மட்டும்தான் நிற்கிறார். இப்படி வேறு எந்த தலைவரும் நிற்கலை, இன்க்ளூடிங் தமிழர் தலைவர்கள். எனவே அப்போ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்போ ஒரு தீர்வு எதிர்காலத்தில் ஒரு ஒரு சிக்கலுக்கும் தீர்வு, தமிழின பிரச்சனை போல் ஒரு ஒரு சிக்கலுக்கும் தீர்வுன்னா, அப்போ வந்துட்டு சஜித் பிரேமதாசா போன்ற ஒருத்தர் பேர் நான் கரும்போம். அந்த சிங்கள பௌத்த அந்த இனவாத அரசியலை கடந்து நிற்கக்கூடிய ஒரு மனநிலை அங்கே இருக்கக்கூடிய தலைவருக்கு அன்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்துட்டு அப்படியான ஒரு இணக்கப்பாட்டை வந்துட்டு அவங்க பார்க்க முடியும். இல்லாட்டி பார்க்க முடியாது. அப்போது அந்த இடத்துல அது ரணில் என்ன பண்ண போகிறாரு? ரணிலெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறவங்க தான் அவங்களாம். மற்றபடி எந்த இடத்துலையுமே அந்த மக்களினுடைய நம்பிக்கை எல்லளவும் பெற்ற ஒருவர் கிடையாது ரணில் விக்ரமசிங்கே. அவர் ஏன் பார்லிமெண்ட் தேர்ந்தெடுக்குது அப்படின்றத பெரிய குவஸ்டின். இப்போது இந்த இந்த பிரச்சனையை தமிழக தமிழீழ பகுதியில் இருக்க தலைவர்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குது? இல்லை, அவங்களுடைய அணுகுமுறை எப்பொழுதும் ஆழமானதும் எதிர்காலத்தை சார்ந்தும் இருக்கிறதா நான் நினைக்கல, நான் பார்க்கல. அங்கே முதல்வராக இருந்த திரு ஐயா வடக்கு மாநில மாகாண முதல்வராக இருந்தவரை தவிர மற்ற யாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஆழமாக அந்த அரசியல் இங்கே பார்க்கல. நான் பார்த்தது வரைக்கும் அது பார்க்கல. ஆழமாக பார்க்கறதா இருந்ததுன்னா, இப்போ இருக்கிற இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு சிங்கள பௌத்த இனவாத அரசியலை தாண்டி இலங்கையர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றை பார்வையுடன் ஒரு ஜனநாயக அரசு அமைப்பது அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு வந்து நிற்கணும். டு அன் எக்ஸ்டென்ட்டு இந்த பொன்னம்பலம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களெல்லாம் அப்படி நிற்கிறாங்க. அந்த மாதிரி நின்று ஒரு தீர்வை கண்டால் தான் முடியும். மற்றபடி பழைய தலைவர்கள் எல்லாம் எதுவும் பண்ண முடியும். இப்போ ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனையில நீங்கள் தனி ஈழம் கேளுங்க, வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு அந்த போராட்டத்துக்கு இடையே இந்த விஷயத்தையும் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமா இல்லை இந்த நேரத்தில் அதை வந்துட்டு சொன்னால் யார்கிட்ட வைக்கிறது? சிம்பிள், யார்கிட்ட வைக்கிறது? அப்போ என்னன்னா, நீங்கள் கன்சென்சஸ்க்கு நீங்கள் போகணும். தனி இடம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு எந்த நாடும் தயாராக இல்லை. அருகமை நாடுகளாக இருக்கட்டும், அந்தாண்ட இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேருந்து அந்தாண்ட இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் வரை யாரும் தயாராக இல்லை. அவங்களுக்கு தேவை அவங்க இன்ட்ரெஸ்ட், நம்ம இன்ட்ரெஸ்ட் வரமாட்டாங்க. நம்மளுடைய எதிர்கால அரசியல் அபிலாஷைக்கு அப்போ துணை புரிய மாட்டாங்க, அது முடிச்சு போச்சு. அப்போ என்னென்னா, இப்போ இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்கு தமிழர்கள் துணை நிற்க வேண்டும்ன்ற நான் ஃபஸ்ட்டு. நீங்கள் துணை நின்று மாற்றத்தை கொண்டு வந்துட்டதற்கு பிற்பாடு இந்த மாற்றத்தின் கீழ் எங்களுக்கான அரசியல் அவ்வளவுதான். அப்போ ரெண்டு பேரும் பேசலாம். அப்போது ஒரு சுயாட்சி அடிப்படையிலான ஒரு தீர்வு வரலை அப்படின்னோம்னா, அப்புறம் தான் நம்ம இடத்தை பேசணும். இது கோயிங் பேக்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அப்படியான ஒரு தீர்வை வந்துட்டு விடுதலை புலிகளை கேட்டிருக்காங்க. இன்டரிம் செல்ஃப் ரெகுலேட்டரிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி இஸ்கான்ற ஒரு திட்டத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. எனவே அந்த இடத்துலேருந்து இந்த எதிர்கால அரசியலை முன்னெடுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எல்லாம் வச்சு கிடையாது. இந்த மக்கள் அந்த மக்களோட இணையினா அந்த மக்கள் இந்த மக்களினுடைய துயரத்தை உணரணும். அப்போ தான் அது வந்துட்டு சாத்தியப்படும்.
நூறு நாட்களை இந்த போராட்டம் வந்து கடந்திருக்கு. நூறு நாட்களை கடந்திருக்கு. இந்த ரெண்டரை வருஷமும் இந்த போராட்டமாக தான் நீடிக்கும் அப்படின்னு? அப்படியெல்லாம் ரெண்டரை வருஷம் தான் கிடையாது. இவருடைய நாட்கள் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலேயே எண்ணப்பட தொடங்கி விட்டது. கவுண்ட் டே ஒன் அவ்வளோதான். அவர் அதெல்லாம் இவரெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ஏற்கனவே இவர் வந்துட்டு என்னுடைய ஆஃபீஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க, இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னவர் தான் இவர். இவங்கள்லாம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். துடைத்தெறியப்பட வேண்டும்னா அதிகாரத்திலிருந்து இவர்களெல்லாம் துடைத்தெறியப்பட வேண்டும். இது இலங்கையினுடைய அரசியல் ஒரு புதிய அரசமைப்பை தேடுகிறது. இவங்கெல்லாம் ஒரு குறுக்கீடு. எனவே இந்த குறுக்கீடுகளை நீக்காமல் இந்த மாற்றம் அப்படின்றது முழுமையாக சாத்தியப்படாது. கட்டாயம் அது சாத்தியப்படும். நீங்கள் சொன்னது போலவே வந்து புதிய அரசியலமைப்பு தான் தேடுற மாதிரி போராட்டக்காரர்கள் சொல்கிறாங்க. இது சுதந்திர போர். ஆமாம், சுதந்திர போர் அப்படின்ற அளவில் தான் போராட்டிருக்காங்க. உண்மைதான், உண்மைதான். சிங்கள பௌத்த இனவாதத்திலிருந்துட்டு அவங்க வெளியில் வரணும். சிங்கள பௌத்த இனவாதத்தை முன்வைத்து அரசியல் செய்து தங்களை ஒடுக்கியவர்கள், தங்களை கட்டுப்படுத்தியவர்கள், தங்களது ஒரு பொருளாதாரத்தை அழித்தவர்கள் என்று இவர்களையெல்லாம் அவங்க வந்துட்டு புறந்தள்ளணும். அதுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ தலைவர்கள் தான் அங்கே தேவையில்லை, தூக்கி போடுங்க வெளியில். அதுதான் அவங்க தான் தேவை. அப்போ என்ன வேணும் அப்படின்னோம்னா, இந்த பார்லிமெண்ட்டும் ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும். அந்த வாய்ப்பு அதை தவறு விட்டுடுச்சு. இப்போ அந்த ஜனங்க பண்ணக்கூடிய அடுத்த போராட்டம் என்னென்னா, டிசால்வ் த பார்லிமெண்ட், கம் டு த எலெக்ஷன்ஸ். நீ பிரசிடெண்ட் ஆகிட்டாலே இடைக்கால பிரசிடென்ட் நீ கண்ட இது பண்ணலாம்ல, எலெக்ஷன் அவர் கண்டக்ட் பண்ணால் டிசால்வ் பண்ணு, டிசால்வ் பண்ணிட்டு எலெக்ஷனை பண்ணு. எலெக்ஷன் பண்ணிட்டோன்னா ஒரு புதிய பார்லிமெண்ட்டு, அந்த புதிய பார்லிமெண்ட்டில் நீ நிற்க முடியாது, முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த புதிய பார்லிமெண்ட் வந்துச்சுன்னா அந்த பிரசிடென்சியை தூக்கிடலாம். தூக்கிடுச்சுன்னா நீ கையெழுத்து போட்டாங்க. இப்போ ஸோ அவங்க எப்படி பார்த்தாலும் வந்துட்டு தப்பிக்க முடியாத ஒரு வலையில் வந்துட்டு இவங்கள்ட்ட சிக்கிட்டாங்க. மக்கள் பார்த்துக்கிறவங்க இப்போ ரணில் தவிர நம்பிக்கை தரக்கூடிய தலைவர்கள் யாரு? ரணில் எப்படி நம்பிக்கை தருவார்? ரணில் தவிர தவிர சஜித் பிரபதாசா, அல்லது தோ இவங்க சொல்கிறாங்களே டல்லாஸ் அலபெருமா, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் தோக்கடிச்சிட்டாங்களே, அப்புறம் எப்படி? எனவே இந்த இடத்துல இருந்து தான் இது நல்லதுன்றேன். இது பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு பின்னடைவு மாதிரி தெரியும். அந்த போராட்டம் வந்துட்டு ஒரு அறகுறையாக முடிஞ்சதாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒன்று நடக்குது. ஸோ இன்னமும் ராஜபக்சாஸ் அந்த ஓல்டு கார்டு அது இன்னமும் தன்னுடைய பிடிக்குள்ளே தான் இலங்கை அரசியல் வச்சிருக்கிறதுன்றதுக்கு அத்தாட்சி இன்றைக்கி 134 பேர் இவருக்கு ஓட்டு போட்டிருப்பது. எனவே அடித்து தூக்கி மாற்றி இப்போது இது வரைக்கும் பார்லிமெண்ட்டை கையை வைக்காத இருந்தாங்க, பார்லிமெண்ட்டை நோக்கி எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. இதுக்கு மேலே அந்த போராட்டம் செல்லக்கூடிய திசை பார்லிமெண்ட்டை கலைப்பது, புதிய பார்லிமெண்ட்டை தேர்ந்தெடுப்பது, அவ்வளோதான். மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி.